வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது கொள்கை உரையாடலை மெய்நிகர் ரீதியாக இலங்கை மற்றும் ஜப்பான் நிறைவு செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சு தெரிவிப்பு. இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தின் ஆனமடுவ பிராந்திய நிலையம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விமல் வீரவன்சவின் வீட்டில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி விரிவான செய்திகள். இரண்டாவது கொள்கை உரையாடலை மெய்நிகர் ரீதியாக இலங்கை மற்றும் ஜப்பான் நிறைவு செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான பதிவு செய்யப்பட்ட அரசியல் மற்றும் கலாச்சார தொடர்புகளின் உறுதியான அடித்தளத்தை நினைவூட்டி, இரு தரப்பினரும் தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களிலான கொள்கை முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளதுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்திருந்தனர். அதன் அடிப்படையில் வர்த்தகம், முதலீடு மற்றும் அபிவிருத்தி கூட்டாண்மை ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்துவதன் மூலம் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான முக்கிய பகுதிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த சமுதிரத்தின் விதிகளின் அடிப்படையிலான கடல் ஒழுங்கின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அதேவேளை, இரு தரப்பினரும் கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவை மேம்படுத்துவதிலான கூட்டு முயற்சிகளை தொடர்வதற்கும் தீர்மானித்துள்ளனர். அதன்படி குறித்த உரையாடலில் இலங்கை தூதுக்குழுவிற்கு இலங்கையின் வெளியுறவு செயலாளரும் ஜப்பானிய தரப்புக்கு ஜப்பான் வெளிவிவகார சுரேஷ்ட பிரதி அமைச்சரும் தலைமை தாங்கியிருந்தனர். இதேவேளை டோக்கியோவில் உள்ள இலங்கை தூதுவர் சஞ்சீவ் குணசேகர, இரு வெளிநாட்டு அமைச்சர்கள், கொழும்பில் உள்ள ஜப்பான் தூதரகம் மற்றும் இலங்கை வர்த்தக திணைக்களம் ஆகியவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலின் போது இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள காரணத்தினாலேயே நோய் தொற்றினால் காப்பாற்ற முடியாதோரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே விமல் ரத்நாயக மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு முஸ்லிம் மக்களும் விசேட நிபுணர்களும் சிவில் மற்றும் அரசியல் குழுக்களும் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் மறுத்திருந்தது. எனினும் இப்போது ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு ஒரு சில வாரங்கள் மாத்திரமே இருக்கும் நிலையில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் வலுக்கட்டாயமாக தகனம் செய்தவர்களின் உறவுகளுக்கு இந்த அரசாங்கம் எத்தனை பெரிய வலிகளை கொடுத்திருக்கிறது என்பதுடன் இது மிக மோசமான அரசாங்கம் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணம் தொடர்ந்தும் நோய் தொற்று பரவும் கேந்திரமான நிலையமாக உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் இந்த மாத இறுதியில் தொற்று வீதம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும், இலங்கையில் தொற்றின் அளவு எதிர்வரும் மே மாதத்திற்கு பின்னரே குறைவடையும் நிலை உள்ளது என கூறியுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், சர்வதேச ரீதியில் நோயாளர் எண்ணிக்கை குறைவடைவதனால் இலங்கையிலும் அந்த எண்ணிக்கை உடனடியாக குறைவடையும் என எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து 2 நாட்களாக 1000 அண்மிக்கும் அளவிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதுடன் மேல் மாகாணம் தொற்று பரவும் கேந்திரமாகவே தொடர்ந்து உள்ளமை தெளிவாக தெரிகின்றது. சனத்தொகை அளவில் கணிப்பிடும் போது கடந்த மாதத்தில் 1 மில்லியன் மக்களில் 2800 அதிகமானோருக்கு தொற்றுறுதியான அதேவேளை, கடந்த 2 வாரங்களில் அந்த எண்ணிக்கை 3200 அதிகமாக அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட சிவில் பாதுகாப்பு திணைக்கள குழுவில் 50 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட கதிர்காமம் போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் இளைய பொறுப்பதிகாரிக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வின் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்பதுடன், நிகழ்வின் பின்னர் கதிர்காமத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் அவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டில் மீண்டும் தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகள் மூலம் இனவாதம், அடிப்படைவாதம் போன்றன ஏற்பட்டதால் உங்களை போன்றவர்களை கைது செய்ய வேண்டியவர்கள் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த கருத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனை பார்த்து கூறியுள்ளார்.
தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், தமிழர்களின் மனங்களை மாற்றும் நடவடிக்கைகளுக்கான பொறுப்பை நிர்மலநாதன் போன்றவர்களை ஏற்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுவது போல் தமிழ் இனவழிப்பு இங்கு எங்கே நடந்தது என தெரிவித்த அவர், தமிழ் மக்களில் 52% வடக்கு கிழக்குக்கு வெளியில் சிங்கள சமூகத்துடன் வாழ்கின்றனர். ஒரு விதத்தில் கூட்டமைப்பு கூறுவது போல் தமிழ் இனவழிப்பு நடந்தது என்றால் இவ்வாறு சிங்கள மக்களுடன் வாழ முடியுமா எனவும் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தின் ஆனமடுவ பிராந்திய நிலையம் பிரதமர் மகிந்த ராஜபக்சவினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் ஓர் அங்கமாக திறன் மேம்பாடு தொழிற்கல்வி ஆராய்ச்சி ராஜாங்க அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இந்த நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. நினைவு பலகையை திறந்து வைத்ததை தொடர்ந்து இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவன பிராந்திய நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் அங்கு வருகை தந்திருந்த மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோருடன் நட்பு ரீதியாக கலந்துரையாடியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் அமைச்சருமான விமல் வீரவன்சவின் வீட்டில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கலந்துரையாடலில் 12 கட்சிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த கலந்துரையாடலுக்கு முன்னர் வீரவன்சவின் வீட்டிற்கு செல்லும் போது அமைச்சர் உதய கம்மன்பில கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கே இன்று கட்சித் தலைவர் கூடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் அண்மைய நாட்களாக விமல் வீரவன்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் கட்சிக்குள் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்ததுடன் அவரை கட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் 12 கட்சிகளை சேர்ந்தவர்கள் விமல் வீரவன்சவின் வீட்டில் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. உயர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மூலம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சர்வதேச நீதிமன்ற உதவியை நாடுவோம் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். பேராயர் இல்லத்தில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றின் போதே கர்தினால் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதன் பிரதி ஒன்றை தாம் கோரிய போதிலும் இதுவரையில் அந்த அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தாதவர்கள் பற்றி மட்டும் விசாரணை நடத்தாது, இதன் பின்னணியில் செயற்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி விசாரணை குழுவிடம் தாம் முன்னதாக கோரிக்கை முன்வைத்திருந்ததாக தெரிவித்த அவர், குறித்த சம்பவம் ஏன் நடத்தப்பட்டது, ஜார் நடத்தி என்பது குறித்து அறிந்து கொள்ள மக்கள் விரும்புகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இதற்கு மேலும் பொறுப்பேற்றுக் கொள்ள தயாரில்லை எனவும் அரசாங்கமும் ஆணைக்குழுவும் நீதியை நிலைநாட்ட தவறினால் சர்வதேச அமைப்புகளின் ஊடாக நீதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவினரின் விசாரணைகளில் தமக்கு திருப்தி கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக ஆட்சியில் உள்ளவர்கள் எவராவது செயற்பட்டால் அவருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவோம் என முருத்தட்டுவே ஆனந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ள அவர், தற்போது ஆட்சியில் இருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உருவாக்கத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ள விமல் வீரவன்சவுக்கு கட்சியில் காணப்படும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கு உரிமை அவருக்கு இல்லையென்றால் வேறு எவருக்கு அதற்கான தகுதி உள்ளது என தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசதியின் மனதில் என்ன உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதிலும் ஜனாதிபதியை ஆட்சிக்கு கொண்டு வருவதிலும் முக்கிய பங்காற்றியவர் விமல் வீரவன்ச என அவர் கூறியுள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பாடுபட்ட விமல் வீரவன்ச போன்றவர்களை அவமதிக்கும் நடவடிக்கைகளில் எவரும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் எதையாவது சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொண்டு அதனை சரி செய்ய வேண்டும். சாகர காரியவசம் போன்ற சிலர் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்சவிற்கு எதிராக ஒழுக்கமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் அந்த திட்டத்திற்கும் எதிராக மத குருமார் செயற்பட வேண்டியிருக்கும் என முருத்தட்டுவே ஆனந்த தேரர் எச்சரித்துள்ளார்.